வணக்கம். சமூக டிவியின் தேசிய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அட்டாரி எல்லையில் முதல் ரேடியன் டிரெக்ஷன் எக்யூப்மெண்ட் நிறுவியது இந்தியா. தலிபான்களுடன் நடந்த சந்திப்பு தொடர்பில் விளக்கம் அளித்த மத்திய வெளியுறவுத்துறை. இந்திய அமெரிக்க இருதரப்பு உறவுகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆப்கான் மற்றும் பாகிஸ்தானில் தற்போது இடம்பெற்று வரும் பதற்ற நிலைமைகளை தொடர்ந்து இந்தியா தனது அட்டாரி எல்லையில் முதல் ரேடியன் டிரெக்ஷன் எக்யூப்மெண்ட் நிறுவியுள்ளது. இந்த ரேடியனை கண்டறியும் கருவி மூலம் ஆயுத கடத்தலை கண்டறிந்து தடுக்க முடிவு செய்துள்ளது. இந்த கருவி ஃபுல் பாடி ட்ரக் ஸ்கேனரின அளிக்கப்படும். இதன் அடிப்படையில் இது ஒரு எக்ஸ்ரே அமைப்பு போல காணப்படும். ட்ரக் போன்றவற்றில் ஆயுதம், வெடிபொருள் மற்றும் ஏனைய சட்டவிரோத பொருட்கள் காணப்பட்டால் இந்த அமைப்பு ஸ்கேன் செய்து கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது. இது தவிர ரேடியோ ஆக்டிவ் போன்ற பதார்த்தங்கள் கடத்தப்பட்டால் கூட அவற்றை கண்டறியும் திறன் வாய்ந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செந்தொழில்நுட்ப நிறுவனத்திடம் இருந்து ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு வாங்க பாதுகாப்பு தரப்பு முடிவு செய்துள்ளது. செந்தொழில்நுட்ப நிறுவனத்திடம் இருந்து சுமார் 120 கோடிகள் செலவில் பாதுகாப்பு படைகளுக்கு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த அமைப்புகளுக்கான கேள்வி கட்டளைகள் ஒரு வருடத்திற்குள்ளாக முடிக்கப்படும் எனவும், ஒப்பந்தத்தின் ரகசியம் கருதி ஒப்பந்தம் குறித்த தகவல்கள் வெளியிட முடியாது எனவும் சென்டெக் நிறுவனம் கூறியுள்ளது. இது தவிர பாதுகாப்பு படைகள் DRDO மேம்படுத்தியுள்ள ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை பதிவு கட்டளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை DRO-வின் தயாரிப்பான கடற்சார் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை பதிவு கட்டளை செய்துள்ளது. ட்ரோன்களால் ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க இந்த அமைப்பு தற்போது பதிவு கட்டளை செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீரில் விமானத்தளத்தில் ஆளில்லா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடாத்திய பிறகு முப்படைகளும் தற்போது இதனால் ஏற்படும் பிரச்சனைகளை உணர்ந்து ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை வாங்குவதில் கவனம் செலுத்தியுள்ளன. படையும் முக்கிய தளங்களுக்கு மேல் ட்ரோன்கள் பறத்தலை தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகள் ஆட்சியை கைப்பற்றியதன் பின் கத்தார் தலைநகர் டோஹாவில் அந்த அமைப்பின் பிரதிநிதிகளுடன் முதல் முறையாக இந்திய தூதுவர் தீபக் மிட்டல் அதிகாரப்பூர்வ சந்திப்பொன்றினை மேற்கொண்டுள்ளார். டோஹாவில் உள்ள தலிபான் அரசியல் அலுவலக தலைவர் முகமது அப்பாஸ் டரிக் ஷாயுடன் கடந்த 30ஆம் தேதி நடந்த இந்த சந்திப்பு தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை எந்த வகையிலும் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்பதை இந்தியாவின் முதன்மையான மற்றும் உடனடி கவலையாக தீபக் மிட்டல் எடுத்துரைத்ததாக கூறினார். இதற்கு இந்த பிரச்சனை நேர்மறையாக அணுகப்படும் என தலிபான் பிரதிநிதி பதிலளித்ததாகவும் அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார். தலிபான்களுடன் மேலும் சந்திப்பு நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு அது குறித்து இந்த தகவலும் தன்னிடம் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க இருதரப்பு உறவுகளுக்கான பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் நடைபெற்றுள்ளது. இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கடந்த ஆண்டு சந்தித்து பேசிய பின் நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை இதுவாகும். வெளியுறவு செயலாளர் ஹர்ஷிப் ஸ்ரிங்லா, அமெரிக்க துணை அமைச்சர் வெண்டி சர்மா இடையிலான இந்த சந்திப்பில் இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு, சைபர் குற்ற தடுப்பு, இந்தோ பசிபிக் தடையற்ற வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பிளிங்கனை சந்தித்த ஸ்ருங்காலா ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலவரம் குறித்தும் விவாதித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.